அனைவருக்கும் சிறந்த பரிசு சரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் பக்தி நிகழ்விலே இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கிற பாடல் அடியெடுத்து கொடுப்பாய் முருகா என்கின்ற சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல். அடியெடுத்து கொடுப்பாய் முருகா என்று சொல்லும் பொழுது அவன் இரண்டு பேருக்கு அடி எடுத்து கொடுத்தான். ஒன்று கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு, கந்த புராணத்தை நீ பாடு என்று சொல்லி முதல் வரியை அவன்தான் அடி எடுத்து கொடுத்தான். அவன் கொடுத்த அந்த கனவிலே வந்து அவன் சொன்ன அந்த வரிகள் இருக்கிறதே, அந்த வரிகளை வைத்து கொண்டு தான் அவர் கந்த புராணத்தை எழுத தொடங்கினார். கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அதாவது அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கந்த கோட்டத்தில் கோவில், அந்த கோவிலிலே குருக்களாக பணியாற்றி வந்தார். அவருக்கு வந்து எல்லா மொழிகளும் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், ஏனைய பல மொழிகள் அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு என்னன்னாக்கா தமிழ்கடவுள் முருகனை பற்றி தமிழில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தம். அவனை பற்றின புராணமாகட்டும் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தில் மற்ற மொழிகளில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப காலமாக வருத்தம் இருந்தது. அவருடைய வருத்தத்தை அறிந்த முருகன் அவர் கனவிலே வந்து, உன்னால் முடியும், நீ எழுது, நானே உனக்கு உற்ற துணையாக இருந்து நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவன் வந்து முதல் வரியை எடுத்து தருகிறான். அதற்கு பிறகு அவர் அதை பிடித்து கொண்டு கந்த புராணத்தை எழுதியதாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவனால்தான் அருணகிரிநாதர் திருப்புகழே பாடினார். அருணகிரிநாதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவருடைய தொடக்கம் இருக்கிறதே அது வந்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒன்றே அல்ல. மிகுந்த காம உணர்வு கொண்டவராக இருந்தார் அருணகிரிநாதர். காமம்னா தினந்தோறும் வேசி வீட்டுக்கு போவார். எந்த வேசியாவது தன் வீட்டுக்கு வருகின்ற ஒருவனை சும்மா வரவேற்பாளா? வேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் பொருள் கொண்டு போக வேண்டும். பொருள்னா எப்படி? சாதாரணமாக கிடையாது. வேசி வீட்டுக்கு போய் சொத்தை இழந்தவர்கள் இந்த நாட்டில் ஆயிரம் ஆயிரம் பேர். அந்த காலத்தில் வேசிகள் வசிப்பதற்கென்றே ஒரு தெரு இருந்தது. அழகாக வீட்டில் ஒரு மனைவி இருந்தாலும் வேசிகளை நாடி போய் தங்களுடைய செல்வங்களை இழந்த ஆண் மக்கள் வந்து பலர் உண்டு. அதனால் அவர் பழமொழியே உண்டு, கிளி போல் மனைவி இருந்தாலும் குரங்கு போல் ஒரு வைப்பாட்டியை தேடும் மனது என்று இந்த விஷயத்தை வைத்து சொல்வார்கள். அருணகிரிநாதரும் அப்படி தான் வேசி வீட்டுக்கு போய் சொத்தை எல்லாம் இழந்து விட்டார். அவர் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு திருமணம் செய்து வைத்தால் தெரிந்து விடுவார் என்று அருணகிரிநாதருடைய சகோதரி அழகாய் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அப்பொழுதும் அவர் வந்து திருந்தலை. அவருக்கு வந்து என்னமோ தெரியல, மனைவியிடம் ஒரு பெரிய பற்றுதலோ தொடர்போ ஏற்படவில்லை. சொல்லப்போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாசி அவருக்கு ரொம்ப பிடித்தவராகிவிட்டார். அதனால் அந்த தாசி வீட்டுக்கு போய் அங்கே தான் நிற்பார், அங்கே தான் கிடப்பார். ஒரு கட்டத்தில் எல்லா செல்வம் தீர்ந்து போன நிலையிலே தாசி என்னன்னாக்கா, இவர் போனால் கதவை சாத்திட்டா, வந்தால் பொருளோடு வா, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாற்றி விடுகிறாள். அவள் சாற்றலைனாலும் அவளை சுற்றி இருக்கின்றவர்கள் சாற்றி விடுவார்கள். இவர் அக்கா கிட்ட வந்து கதறார், எனக்கு இப்பொழுதே நான் வந்து எனக்கு பணம் வேணும், ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லும்பொழுது அக்கா சொல்கிறா, நீ எல்லாவற்றையும் அழித்து விட்டாய், நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என் காலில் இருக்கிற கொலுசை கூட கழட்டி கொண்டு போய் கொடுத்து நீ உன்னுடைய காமத்தை தனித்து கொண்டாய், இதுக்கு மேலே இங்கே என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து ரொம்ப சோகத்தோடு அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உன்னுடைய காமம் அடங்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, என்கிட்ட என்னால் பணத்தை கொடுக்க முடியல, வேண்டுமானால் என்னையே எடுத்துக்கொள், நான் என்னை தந்து விடுகிறேன், நீ என்னை அனுபவி அப்படின்னு சொல்லவும் அப்படியே இடிந்து போகிறார் அருணகிரிநாதர்.
அதாவது உடன் பிறந்த சகோதரியை நாம் இப்படி பேச வைத்து விட்டோமே, நம்ம காமம் வந்து இவ்வளவு தூரத்திற்கு குருடாகி நம்மை ஆக்கிவிட்டதே அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் நொந்து போய் அந்த இடத்திலே தான் அவர் மனம் மாறுகிறார். மனம் மாறின நிலையில் அவருக்கு வந்து அப்படியே எவ்வளவு பெரிய பாவியாக நம்ம ஆயிட்டோம், ஒரு சொந்த கூட பிறந்த அக்கா வாயில் வரக்கூடாத வார்த்தையை வரவழைத்து விட்டோமே, இனி இந்த உடம்பு இருந்தென்ன போய் என்ன, இது இருக்க போய் தானே இந்த தவிப்பு, அதனால் நம்ம இனிமேல் உயிர் வாழறதுலேயே அர்த்தம் இல்லை என்று சொல்லி தற்கொலைக்கு துணிகிறார். தற்கொலைக்கு துணிகின்றவர் ஆற்றுல போய் விழலாம், குளத்தில் போய் விழலாம், தூக்கு மாட்டிக்கலாம், விஷம் சாப்பிடலாம், கத்தி எடுத்து குத்தி கொள்ளலாம், இப்படி நிறைய இறப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆனால் அவர் அந்த வழியை விரும்பவில்லை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆலய கோபுரத்தின் மேல் ஏறி அங்கிருந்து கீழே குதித்து சுக்குநூறாக இந்த உடம்பு சிதைந்து போக வேண்டும், ஒரே ஒரு அங்கம் கூட யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஏன்னா இது பாழ்பட்ட உடம்பு, இதை சுமந்து செல்லுகின்ற ஒரு கஷ்டத்தை கூட நாம் இனிமேல் யாருக்கும் தரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் வந்து, அதாவது ரொம்ப மோசமாக இருந்தார், ரொம்ப உத்தமமாக மாறிட்டார். தன் உடம்பை சுமக்கிற ஒரு சிரமத்தை கூட யாருக்கும் தரக்கூடாது, இது தகுதியற்ற உடம்புன்ற முடிவுக்கு வந்து கோபுரத்தின் மேலேறி அவர் கீழே குதிக்கும் பொழுது அவருடைய அந்த மனமாற்றம் காரணமாகவும் முன்வினை காரணமாகவும் அவ்வினை தீர்ந்த நிலையிலே முருகன் அவரை தாங்கி பிடித்து காப்பாற்றி அவருக்கு அருள் செய்கிறான். அருள் செய்த நிலையிலே அவருடைய நாவிலே தன் வேலாலே ஓம் என்று எழுதி பாடு என்று சொல்ல, அதற்கு பிறகு அவர் பாடியது தான் திருப்புகழ். குறிப்பாக முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை தத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபர என ஓதும் என்கின்ற அந்த பாடல் இருக்கிறதே, அது அப்பொழுது தான் பிறந்தது. அதற்கு பிறகு பல நூறு பாடல்கள் முருகன் மேலே அந்த முருகன் தன் வேலாலே பாடச் செய்தான். அதைத்தான் இந்த பாடலை கேட்கும் பொழுது, அடியெடுத்து கொடுப்பாய் முருகா என்கின்ற இந்த பாடலை கேட்கும் பொழுது இந்த காட்சிகள் எல்லாம் என் நினைவுக்கு வருகிறது. நான் சொன்ன இந்த காட்சிகளுக்கான எண்ணங்களோடு இந்த பாடலை கேளுங்களேன். அடியெடுத்து கொடுப்பாய் முருகா, அடியெடுத்து கொடுப்பாய் முருகா, அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட, அடியெடுத்து கொடுப்பாய் முருகா, அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட, அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. வடிவெடுத்து இளமை கோலத்துடன் பனப்புயரும் அன்னையர் கழித்திடும் தாளத்துடன், வடிவெடுத்து இளமை கோலத்துடன் பனப்புயரும் அன்னையர் கழித்திடும் தாளத்துடன், அடியெடுத்து கொடுப்பாய் முருகா, அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட, அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. துடிக்கும் தமிழில் துலங்கு நின் சீருரைக்க, தொடருகின்ற மயிலில் தனி நடச்சால் விசைக்க, துடி துடிக்கும் தமிழில் துலங்கு நின் சீருரைக்க, தொடருகின்ற மயிலில் தனி நடச்சால் விசைக்க, படபடக்கும் உலகை
பறிவுடன் நான் அணைக்க படபடக்கும் உலகை பறிவுடன் நான் அணைக்க பண்பு நெறி பக்தி நெறி அன்பு நெறி தழைக்க பண்பு நெறி பக்தி நெறி அன்பு நெறி தழைக்க அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா.